இருபத்தஞ்சி வருஷம் நான் சினிமாவில் இருந்திருக்கேன் ஒரு உஜசதி மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டரை நான் இல்லை அவ்வளோ டெடிக்கேஷனு அவ்வளோ சின்சியரிட்டி ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணும்போதும் மெருகேறிக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு இன்டர்பிர்டேஷன் என் கதாபாத்திரத்துக்கு அந்த பையன் கொடுத்துருக்கான் அவனுக்காக இந்த படம் பெருசாக இருக்கும்னு நான் வந்து இந்த இயற்கையை வேண்டிக்கிறேன் தானு சார் தானு சார் வந்து ஒரு தகப்பன் எப்படி ஒரு குழந்தையை பார்த்துப்பார் அது ஒரு பிறந்த குழந்தை எப்படி பார்ப்பாங்களோ அது மாதிரி என்னை பார்த்துக்கிறாரு அவ்வளவு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது படம் ரொம்ப நிறைய பேர் நடிக்கிறாங்க நாசர் நடிக்கிறாரு ஒரு பெரிய காஸ்ட்டு படத்துக்குள்ளே இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம் ஒரு நான் எழுதுனதுலேயே ரொம்ப வேகமான படம் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சாதைக்கு அஞ்சாதை விட இது கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக

எல்லாருமே மனசுக்குள்ளே இருக்காங்க அது கோவிலாகவும் கும்பிடலாம் மனசுக்குள்ளேயும் இருக்குது ஆக்சுவலாக வந்து ராமம்புரான் ஒரு பெரிய ஒரு பெரிய அவதாரம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு காவிய தலைவன் அதனால் வந்து அதில் நிறைய கருத்துக்கள் என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் நான் எனக்கு தெரியாது ரொம்ப பாலிட்டிக்கலாக கதையெல்லாம் கருத்து சொல்ல தெரியாது ரொம்ப அழகு ஆக்சுவலி ரொம்ப அழகு எல்லாம் இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் அது இருக்கும் அது இருக்கும் இருக்கட்டும் தப்பே கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க அது அது சொல்ல முடியாது சரி எப்படின்னா நான் வந்து இதுக்கு இதுக்கு ஒரு கருத்து நான் ஒரு சினிமாக்காரன அரசியல் சார்ந்த கருத்து சொல்லக்கூடாதுன்னு நான் ரொம்ப முடிவு பண்ணியிருக்கேன் சினிமாவில் இருக்கவங்க அரசியல் சார்ந்து கருத்துக்கள் சொல்கிறாங்க என் அரசியல் நான் எடுக்கும் சினிமா தான் நினைக்கிறேன் என் சினிமாவில் என் கதா மாந்தர்கள் வந்து எல்லா காலகட்டத்திலுமே இருக்கும் ஒரு அரசியல் இருக்குல்ல அதை பேசணுன்னு ஆசைப்பட்றேன் மனித மனிதம் அவலம் பிற மனிதனை எப்படி அவன் வந்து நேசிக்க தவறான் ஒரு குடும்பத்தலைவனாக எப்படி வாழணும் மற்றவர்களுக்கு அன்பை என்ன செலுத்தணும் அப்படின்றது வந்து அதுதான் என்னுடைய அரசியலாக நான் பார்க்குறேன் அதை நான் எப்படி எப்படி எழுதணும்னு பார்க்குறேன் ஒவ்வொருட்டா இந்த காலகட்டத்தில் காண்டெம்பரரியில் இருக்கிற ஒரு ஒரு டே பாலிட்டிக்ஸை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு சினிமா கலைனாக அவங்க அவங்களுக்கு வேலை இருக்குது என்னுடைய கடமை நான் பாலிட்டிக்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு இடம் வந்து என்னுடைய ஓட்டு மட்டும்தான் ஸோ ஒரு சினிமாக்கல்லனாக ரொம்ப ரொம்ப முடிவு அந்த முடிவை எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக அப்போ அதுக்காக நிறைய பேர் பேசுகிறாங்களோ அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம் ஆக்சுவலாக ஸோ அதை நான் இதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்லும் போதும் தவறாக வரும் ஆக்சுவலாக ஏன்னா நான் ஏதோ ஒரு சார்ந்த ஒரு கருத்து சொல்லணும் அது வந்து தவறாக பொறுக்கப்படும் அதுக்காக நான் பயப்படல